இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரத்தில் வேத வசனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் படிக்க இருக்கும் சங்கீதம் 9 அந்த அதிகாரம் முழுவதும், சங்கீதங்களின் புஸ்தகம் 9 அந்த அதிகாரம் முழுவதும். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்னென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்னென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள், அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர், அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒளிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சகரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார், சிறுமை பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கிப்பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார், துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கி கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்னென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்படக்கடவர்கள், ஜாதிகள் தங்களை மனுஷரென்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே. இந்த வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.